இம்மா என்ன சமையல் இன்னைக்கு? இன்னைக்கு வெறும்புடம்பு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாம் போட்டு ஓ பசிக்கு அடுப்பில் பழைய காலத்து அடுப்பு மாதிரி வந்துட்டு திரும்பியும் உருளைக்கிழங்கு பழையபடி உங்க நிலம அடுப்பாயிட்டோம் உருளைக்கிழங்கு போட்டியா? ஓகே ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு கிழமைக்கு சிக்கன்லாம் எடுக்கல, சிக்கன் வேண்டாம். ஆமாம், சிக்கன் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் என்ன குழம்பு வச்சேம்மா? கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு பல்லாறு தக்காளி படம் மிளகாய் எல்லாம் ஊற்றி போட்டு வசக்கி தேங்காய் சீரம் அரைச்சி ஊற்றி குழம்பு மசாலா போட்டு குழம்பு நல்லா காய விட்டு இறக்கி வச்சு. ஓ ஓகே ஓகே. இன்றைக்கி அதான் சாப்பாடா? ஆமாம், இன்றைக்கி அதான். அதில் பார்த்திங்கன்னா நேற்று கேஸ் நேரத்தே வந்துட்டு எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா நேற்று வெளியில் போயிட்டாங்க திடீர்னு. இப்போவும் வெளில வெளியில் தண்ணி எடுக்க அப்படி போவாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா கேஸ் வந்துட்டு எங்கள் பக்கத்து வீட்டு போயிருந்தானே ஃபோன் அடிச்சு அம்மா வீட்டில் இல்லைன்னு சொன்னாங்க, கேஸ்காரங்க வெயிட் பண்ணுறாங்கட்டு. அவங்க வர சொல்ல முடியும் கேஸ்காரங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களும் நிறைய இடத்துக்கு போனோம் அப்படி போயிட்டாங்க. ஆமாம், அன்னைக்கு எப்பவும் வர பண்ணுங்க, அந்த ஆளுக்கு உடனே கொடுத்துருவேன். நாளைக்கு நீ வர்றவ நாளைக்கு வீட்டில் இருந்து உங்களை கண்டுபிடிக்க முடியாது பாரு. உடனே எங்கே கப்பு வகையை நீங்கள் உங்களை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு பாரு. சரிம்மா, புகையாக இருக்கலாம். அது என்ன பாருங்கள், அடுப்புலாம் எவ்வளோ விறகு வச்சு இப்படி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் அடுப்புலையும் நம்ம பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது தான் அடுத்த மம்மி. ஆமாம், ஏன்னா அடுப்பில் கொஞ்சம் வரப்போம் பண்ண ஒரு கம்பு வச்சேன்னா வேறு எல்லாமே வச்சுருக்காங்க. இதில் எங்களுக்கு இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப இடம்லாம் கிடையாது, இவ்வளோ இடத்துக்குள்ள தான் நாங்கள் எல்லாமே வச்சுப்போம். இடம் கிடக்குது, வரையாது யாருக்கு இருங்க. ஆனால் ஒன்று என்னென்னா, நம்ம அடுப்பில் போங்கிறனால அந்த சட்டி எல்லாமே பாருங்கள் இவ்வளோ கரியாக இருக்குது. கட்டி வச்சு வச்சு கடவுள் தான் கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, அப்போ இன்றைக்கி சுட சுட சாதமும் உருளைக்கிழங்கு பொரியல். உருளைக்கிழங்கு பொரியல் குழம்புக்கு உருளைக்கிழங்கு தக்காளி குழம்பு கத்திரிக்காய் போட்டு. ஓகே, காலையிலே மாஸ்க் பண்ணிடலாம். நான் போகும்போது குறட்டை விட்டுட்டு நடந்தேன். வெயில் பார்த்தியா ரொம்ப இருக்கு பார்த்தியம்மா? ஸோ வெயிலில் பார்த்தீங்களா, இப்போ தான் வெயில் கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டு எங்கள் ஊரை சுற்றி ஃபுல்லும் மரம் இருக்கனால கொஞ்சம் தப்பிச்சேன். எல்லோரும் வீட்டு முன்னாடி நல்லா மரம் உண்டு. சரி, என்ன சாப்பாடுன்னு போய் பார்க்கலாம். வெளியில் நிற்க முடியல. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் போட்டு வச்சுருந்தாங்க. நான் இருக்க பாருங்கள், லெமன் ஜூஸ் கொஞ்சம் போட்டு வச்சுருந்தாங்க, காலையிலே போட்டு வச்சுட்டாங்க. நம்ம லைட்டாக குடிக்கலாம். நீ ஜூஸ் குடித்தா கொஞ்சம் உண்டு, கொஞ்சம் குடிக்க. அப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஓகே மாமி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்புலேயே குழம்பு வச்சுட்டாங்க, ரெடியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடியாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடும் பொங்கிட்டாங்க. ஸோ அடுப்பில் பொங்குறதுனால ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த சட்டியில் அந்த கறி எல்லாமே வாங்க ஒரு பெரிய இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடுங்காக்கி இருக்குது. வேறு நேற்று நைட்டுக்குள்ளே குழம்பு வச்சுருக்குறாங்க. இது ஈவினிங் தான் அம்மா வச்சு சாப்பிட்டுருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் பால் கிடைக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கழிச்சு இன்னும் வெளியில் கிளம்பணும். ஸோ அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நேற்று கேஸ் வந்துட்டு, அதாவது முந்தைய நேற்று நைட்டு தான் புக் பண்ணேன். ஆனால் நேற்று நைட்டாக தானே கொண்டு வந்துட்டு, நேற்று மார்னிங்கே கொண்டு வந்துட்டாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இப்போ காலையில் ஒரு 8:30 போல் தண்ணி எடுக்க 9 மணி போல் ஆற்று தண்ணி எடுக்க போவாங்க. அப்போ வெளியில் போயிட்டாங்க. திடீர்னு அந்தானே வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எங்கள் பக்கத்துக்கிட்டு போயிருந்தானே சிலிண்டரானே வந்திருக்காங்க. அம்மாவும் காலையில்னு சொன்னாங்க, அதனால் எங்கள் அம்மா ஃபோன் அடிச்சு எங்கள் அம்மா ஃபோன் அடிச்சு சாப்பிட்டு அந்தா சரி ரைட்டு நீ சிலிண்டர் வாங்க முடியாது. நானே வெளியில் போயிட்டேனா நினச்சேன், அதே போல் வாங்க முடியல. வேறு இன்றைக்கி வேறு நினைச்சு கொண்டு வர முடியாது, நாளைக்கு கொண்டு வருவாங்க. ஸோ அதான் இன்றைக்கான சமையல் இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், இப்போ ரொம்ப வெயில்லாம் அதிகமாக இருக்குது. ஏதாவது ஜூஸ் போட்டு குடிக்க ரொம்ப நல்லது. நீங்களும் கண்டிப்பாக ஜூஸ்லாம் போட்டு குடிங்க. சரியா, நம்மளும் தான் குடிப்போம். மம்மி வெயில் கொளுத்துது பார்த்தியாம்மா? மழை வர எப்போ இதில் மழை வருமாங்க உங்கள் ஊரில்? ஜூஸ் நம்ம லைட்டாக குடிப்போம். லெமன்லாம் போட்டு புழிஞ்சு அடிப்படியாக இருக்குது பாருங்களேன். இவ்வளோ இப்போ தான் கொஞ்சம் குறப்பாக இருக்குது, இவ்வளோ நேரம் கொளுத்திட்டு வெயில் பாருங்களாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஆ வேணுமா லெமன் வேணுமா? நான் இருக்குமா இருக்குமா? எங்கள் அம்மா எனக்கு போட்டு வச்சிருந்தாங்க, எனக்கு ரொம்ப வெயில் சூடு. என்ன மாமி கொஞ்சமாக அது கூலிங்காக இருக்கும் நம்மளா குடி, சும்மா குடி அது ஒன்றும் இல்லை. சரி ஓகே, இதுதான் மதியம். அப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸு சாப்பிட்டு அவ்வளோதான், இந்த சாப்பாடு அப்புறம் குறாலங்கு பொரியல் ஜூஸ் குடித்தாச்சு. சரி மேம், பாய் சொல்கிறேங்க. எல்லா வீட்டில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நாங்கள் சிக்கன் மட்டன் அப்புறம் அக்கா வந்தால் தான் எடுப்போம். நாங்கள்னா கொஞ்சம் எடுப்போம் அவ்வளோதான், பொரி ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுப்போம் அவ்வளோதான். எங்கள் அம்மாவுக்கும் ஒத்துக்காதான். சரி மேம், பாய் சொல்கிறேன்.
ஓகே பாய் பாய். இப்போ மழை வரணும்னு நினைக்கிறேன். கிளைமேட்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு. வேற மாதிரி இருக்கு, ஆனால் வெயில் கொடுத்ததான் செய்யுது. ஓகே சார், கேஸ் பாய்.